என்னமா அது பிஸ்கட் பண்ணலாம் முழுசா திங்காம நமுத்து போய் கிடக்குது. இப்ப என்ன இது உங்களுக்கு வேஸ்ட் ஆக கூடாது, அவ்வளவுதானே கொண்டாங்க. இங்க உள்ள வந்ததும் பாக்ஸ்ல இருக்க பிஸ்கட் கவர் எல்லாம் தூக்கி போட்டு பிரெட் இருக்கிற எல்லா பிஸ்கட்டையும் மிக்சி ஜார்ல போட்டு பிரெட்டை நாலா கட் பண்ணி அதையும் மிக்சி ஜார்ல போட்டு நல்லா தூளா அரைச்சி எடுத்துக்கணும். அதை ஒரு பாத்திரத்துல கொட்டி கொஞ்சமா பால் ஆட் பண்ணி நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிணைஞ்சுக்கிட்டேன். பிணைஞ்ச மாவை எடுத்து சின்ன சின்ன உருண்டையா உருட்டிக்கிட்டேன். முக்கியமா நல்லா அழுத்தம் கொடுத்து உருட்டிக்கணும். உருட்டின எல்லா உருண்டையும் எடுத்து எண்ணெயில போட்டு ஃப்ரை பண்ணிக்கிட்டேன். ஃப்ரை பண்ணதை தனியா எடுத்து ஒரு கப் சுகர் அளவுக்கு ஒரு கப் தண்ணி எடுத்துட்டு ஒரு பாத்திரத்துல போட்டு நல்லா ஜீரா பதத்துக்கு காய்ச்சிக்கணும். ஜீரா நல்லா காய்ஞ்சதுக்கு அப்புறம் ஃப்ரை பண்ணி வச்ச எல்லா உருண்டையும் எடுத்து ஜீரால போட்டு நல்லா ஊற வச்சுக்கிட்டேன். இதே மாமியாட்ட குடுக்கறதுக்காக நான் கொஞ்ச நேரத்திலேயே ஊற வச்சு கொடுத்தேன். இதுவே ஓவர் நைட் ஊற விட்டு நெக்ஸ்ட் டே வந்து பிஸ்கட் குலோப் ஜாம் கட் பண்ணி பார்க்கும் போது செம்ம சாஃப்டா இருந்தது. செஞ்சதை ஒரு பவுல்ல வச்சு என் மாமியாட்ட கொண்டு போய் கொடுத்தேன். இன்னாங்க சாப்பிடுங்க. சூப்பரா இருக்குதே, எந்த கடையிலமா வாங்கின? கடையில வாங்கல, நீங்க கொடுத்த நமத்து போன பிஸ்கட் தான் இப்படி மாறி இருக்கு.